அடுத்த ஆண்டு இரண்டாம் காலாண்டுக்குள் கொரோனா தொற்று தடுப்பூசி பயன்பாட்டிற்கு வரும் என்று பாரத் பயோடெக் நிறுவனம் தெரிவித்துள்ளது உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் கொரோனா தொற்றுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சிகள் தொடர்ந்து மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பல தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்ட போதிலும் இறுதிக்கட்ட சோதனைகள் இன்னும் முழுமையடவில்லை இந்தியாவிலும் கொரோனா தடுப்பூசி ஆராய்ச்சிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன இதில் பாரத் பயோடெக் நிறுவனம் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் தேசிய வைரலஜி நிறுவனத்துடன் இணைந்து கோவாக்சின் என்ற தடுப்பூசி தடுப்பூசியை கண்டுபிடித்து பரிசோதனை மேற்கொண்டு வருகிறது இந்த தடுப்பூசியின் மூன்றாம் கட்ட பரிசோதனைகள் வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டு வருவதால் விரைவில் இந்த தடுப்பூசி பயன்பாட்டிற்கு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் கோவாக்சின் தடுப்பூசி அடுத்த ஆண்டின் இரண்டாம் காலாண்டுக்குள் பயன்பாட்டிற்கு வர வாய்ப்பிருப்பதாக பாரத் பயோடெக் நிறுவனத்தின் சர்வதேச செயல் இயக்குநர் சாய் பிரசாத் தெரிவித்துள்ளார் முறைப்படி அனுமதிகள் கிடைத்தவுடன் தடுப்பூசி பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் கோவாக்சின் தடுப்பூசியில் மூன்றாம் கட்ட பரிசோதனைகள் நவம்பர் மாதம் தொடங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலி தெரிவிக்கலாம்